இப்போ ஒரு முறை இதே மாதிரி தான் ஒரு ட்ரெயினில் பிரயாணம் பண்ணி நாங்களும் இதே மாதிரி தான் முடித்து வந்துக்கிட்டு இருந்தோம். அதில் வந்து யாரோ ஒரு கிறிஸ்டின்ஸ்லாம் நிறையா அவங்களும் ஏதோ ரிட்ரீட் மாதிரி எங்கேயோ போயிட்டு ராத்திரி முழுசும் இருந்து ஜபம் பண்ணியிருப்பாங்களோ என்ன தெரில. எல்லோரும் நைட்டில் நிறைய ஒரு லேடிஸும் ஜென்ஸும் எல்லாருமே கையில் ஆளுக்கு ஒரு பைபிளோடு தான் எல்லாரும் ட்ரெயினில் ஏறி உட்காந்துருக்குறாங்க. ஏன்னா ராத்திரி முழுசும் விழிச்சிருப்பாங்க போல தருது, தூங்கி விழிஞ்சிக்கிட்டே தான் வராங்க. ஆனால் இருந்தாலும் பைபிளை பார்க்குறதுக்கு பார்க்கக்கூடாதுன்னு இந்த மாதிரி இல்லாதபடியே பைபிளையும் பார்த்துக்கிடுறாங்க, தூங்கி தூங்கி விழுந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே நினச்சோன்னா எதை ஒன்று பண்ணணும், எதை ஒன்று அடையணுங்கிறதுல ஒரு தீவிரவாதத்தை காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ இது வந்து எங்கே பார்த்தாலும் அந்த ஆன்மீகங்கிற பேரில் இப்படி ஒரு தீவிரவாதம் தான் ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ இதுக்கு வந்து என்ன தான் தீர்வு? கடைசியில் எங்கே தான் போய் சேர்றோம், என்ன தான் அடையிறோம்? பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு இப்போ எனக்கு இந்த மாதிரி ஆன்மீக பயிற்சி முயற்சிகளில் என்ன எதிர்பார்க்குறோன்னு சொன்னால் கடைசியில் இந்த மாதிரி ஒரு ஆனந்த பரவச நிலை அடையணுங்கிற மாதிரி ஒரு எண்ணம் தான் நமக்கு ஏற்படுது. அப்போ அந்த அதை நோக்கி தான் போயிட்டுருக்குறோம், முயற்சி பண்ணுறோம், வருது போகுதுங்கிற மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய இதில் வந்து 18வது வயசில் என்னுடைய பயணம் ஆரம்பிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வருஷம் வந்து 1966 ஆரம்பிக்குது. கடைசியில் என்னன்னா 1995 29 வருஷம் கழிச்சு 30 வருஷம்னு வச்சுக்கலாம். எந்த பரவச நிலையை நம்ம எதிர்பார்த்தோமோ அந்த பரவச நிலை வந்து எனக்கு கிடச்சிது. 24 மணி நேரம் ஆனந்த பரவச நிலை தான். ஒரு வினாடி கூட பரவச நிலை இல்லாமல் இருக்காது, 24 மணி நேரம் பரவச நிலை தான். நல்ல ஒரு ஃபுல் பாட்டில் தண்ணி அடித்தா எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஆனந்த பரவச நிலை. 24 மணி நேரம் ராத்திரி 7 தூங்கிகிட்டு இருக்கும்போது விழிஞ்சாலும் அந்த பரவச நிலை ஓடிக்கிட்டே தான் இருக்கும், அதுவும் ஓடிக்கிட்டே தான் இருக்கும் அது. ஆனால் இப்போ நான் சொன்னால் இப்போ லிக்கர்லாம் போட்டாச்சுன்னு சொன்னால் உடல்லாம் தள்ளாடி அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ அதில் அந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் எப்போ நீங்கள் நல்லாவே இருக்கலாம், நான் அந்த நிலையிலேருந்து நான் அட்வொகேட் அப்புறம் வேலையை கூட பார்த்துட்டு தான் இருந்தேன். ஆனால் அந்த பரவச நிலை மட்டும் என்னை விட்டு போகல. ஆனால் அந்த பரவச நிலையில் இருக்கும்பொழுது என்னன்னு சொல்லி சொன்னால் நம்ம எதை அடையணும்னு நினச்சோமோ அதை அடைஞ்சிட்டோம், எந்த பிரச்சனையுமே இல்லை. எனக்கு வந்து ஞானம் அடைஞ்சிட்டேன்ங்கிற ஃபீலிங் தான் ஏற்படும். அந்த பரவச நிலை ஏற்படும் பொழுது ஏன்னா நான் பார்த்தேன், ஒரு வாரம் பார்த்தேன், மற்ற இதுகளெல்லாம் வந்து ஒரு வாரத்துக்குள்ளே போயிடும், குறைஞ்சிக்கிட்டே வந்து அப்படியே போயிடும். இது வந்து என்னென்னா குறையிற மாதிரி தெரியல, கூடுற மாதிரி தான் தருது. அப்போ சரி, அப்போ நம்ம எதை அடையணும்னு நினைக்கிறோமோ அது நமக்கு கிடச்சிட்டுது, அப்போ நம்ம ஞானம் அடைஞ்சிட்டோம்ங்கிறதுல எனக்கு எந்த டவுட்டும் ஏற்படலை. சரியாக இருந்தாலும் சரி, என்ன தான் பார்ப்போம், வருது பார்ப்போம்னு சொல்லி பண்ணிகிட்டு இருக்கிறோம். எந்த பிரச்சனையும், ஏன்னா அது வந்து இந்த அந்த நிலை அடைஞ்ச பிறகு உங்களுக்கு வாழ்க்கையில் எந்த பிரச்சனையுமே கிடையாது, எல்லாமே ஈஸியாக முடிஞ்சிடற மாதிரி ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வாழை வச்சு வெட்டுறோம், ஒரு ஈட்டி வச்சு குத்துறோம், நம்ம உடம்பில் வந்து கவசத்தை போட்டிருக்கோன்னு சொன்னால் இந்த வாழும் தெரிச்சு ஓடிடும், ஈட்டியும் உடஞ்சி ஓடிடும், நம்மளை எதுவுமே ஹர்ட் பண்ணாது. அதே மாதிரி நம்ம எத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியில் வாழ்ந்தாலும் கூட இந்த ஆனந்த பரவச நிலை தான் நமக்கு தெரியும் வழி, நமக்கு எந்த ஒரு டென்ஷனோ கோபமோ பயமோ எதுவுமே வராது. நமக்கு ஆனந்தம் மட்டும்தான் வெளிப்பட்டுகிட்டே இருக்கும், எதை செஞ்சாலும் ஆனந்தம் தான் வெளிப்படும். அதனால் அப்புறம் நமக்கு என்னென்னு சொல்லி சொன்னால் முழுக்க முழுக்க ஒரு திருப்தியான ஒரு மனநிலை ஏற்பட்டது. இது ஏன்னா ஆனந்த நிலை பிரச்சனையே இல்லை, எதுவுமே நம்மளை பாதிக்கலை, எப்போவுமே ஆனந்த பரவச நிலையில் ஆனந்த கூத்தாடுற மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கிறோம். சரி, எல்லாமே முடிஞ்சு போச்சுதுங்கிற மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டது. ஆனால் என்னாச்சுன்னு சொன்னால் ஒரு 6 மாதம் தொடர்ந்து 6 மாதம் கடந்துச்சு ஆனந்த பரவச நிலை அப்படியே தான் இருக்குது. இந்த 6 மாதம் கடந்த உடனே என்னாச்சுன்னு சொன்னால் பசிங்கிறது கம்ப்ளீட்டாக இல்லை. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ உடலில் வந்து ஏதோ ஒரு கொஞ்சம் உபாதைகள்லாம் ஃபார்ம் ஆகிற மாதிரி தெரிஞ்சுது. அப்போ என்ன காரணம் என்னென்னு ஒன்றும் புரியலை. அப்போ மெடிக்கல் டெஸ்ட் பண்ணி பார்த்தோன்னா எல்லாமே நார்மல், எதுவுமே ஒன்றும் அப்நார்மலாக இல்லை, எல்லாமே நார்மலாக தான் இருக்குங்கிறாங்க. அப்போ அந்த ஹீலர் ஒருத்தர்கிட்ட போய் பார்த்தோம்னு சொன்னால் அவர் என்னச்சுன்னா உடம்பு முழுசும் ஒரே எனர்ஜியாக இருக்குங்கிறாரு. அவர் சொல்லாமலே நமக்கே தெரிது, அது உடம்பு முழுசும் எனர்ஜியாக தான் இருக்குங்கிறது தெரிது. பட் இருந்தாலும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இது நாளுக்கு நாள் என்னென்னு சொன்னால் அந்த உடல் வந்து கொஞ்சம் ஏதோ ஒரு நோயுற்ற தன்மையோடு இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்குது. அப்போ நமக்கே தெரிது, சரி இந்த பரவசனில் தான் அந்த பிரச்சனையை கொண்டு வருதுங்கிற ஒரு எண்ணம் அதுக்கப்புறம் தான் ஏற்பட்டது. அதுங்கிட்டா 6 மாதத்துக்கு அப்புறம் தான். பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக போய் கிட்டத்தட்ட 1 வருஷமே ஆகிப்போச்சு. இந்த 1 வருஷமே என்னென்னு சொன்னால் இப்போ ஆனந்த நிலையிலையும் இருக்கிறோம், பரவ ஆனந்த நிலையை விடணுங்கிற மனமும் இல்லை. ஆனால் ஏன்னா நம்ம அடைய இவ்வளவோ பாடுபட்டு 30 வருஷம் போராடி அந்த நிலையை அடைஞ்சிருக்கிறோம்.
அதை எப்படி நம்ம தூக்கி விடுறது, வேண்டாம் எப்படி விடுறது? அதனால் அது ஒரு வருஷம் அப்படியே இழுத்துகிட்டே போயிட்டோம். பட் இருந்தாலும் உபாதைகளோட அப்படியே இருந்துகிட்டு இருக்கு. பிறகு அதுக்கப்புறம் தான் தோணிச்சது, ஒரு வருஷம் கழிஞ்சதுக்கப்புறம் தான் சரி, நம்ம அந்த பரவசனிலிருந்து வெளியே வந்தால் தான் நம்ம உயிரை காப்பாற்ற முடியும், உடலை காப்பாற்ற முடியும்ங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் வரும்பொழுது, அப்புறம் அந்த பரவசனிலிருந்து கொஞ்சம் மெல்ல மெல்லாக அப்படியே வெளியே வந்தேன். அப்படி வெளியே வர்றது கூட உடைய நாளில் வெளியே வர முடியலை. அதையும் கூட என்ன சொன்னால், ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு தான் வெளியே வந்தாலும் பழையபடி நம்மளோட வந்து சேர்ந்து விடும். இப்போ அது வெளியே வர்றதுக்கே ஒரு மாதம் போராட வேண்டியிருந்தது. ஒரு மாதம் போராடி அந்த பரவச நிலையெல்லாம் இருந்து வெளியே வந்தாச்சு. இப்போ அது வரைக்கும் என்னென்னு சொன்னால், அந்த பரவச நிலை இருக்கும்போது நம்ம ஒரு பெரிய கவசத்தோடு இருந்தோம். இப்போ பரவச நிலை போன பிறகு அந்த கவசத்தையும் நம்ம கலத்தி கீழே வச்சாச்சு. இப்போ நம்ம பேர் பாடியோடு இருக்கிறோம். இப்போ இந்த கவசத்தோடு இருக்கும்போது ஈட்டியோ வாழைக்கண்டோ கூட நம்ம பயப்பட வேண்டியதில்லை. இப்போ நம்ம பேர் பாடியோடு இருக்கும்போது ஒரு சின்ன குண்டு ஊசி கூட நம்ம பயமுறுத்துது. ஒரு சாதாரண பிரச்சனை கூட நம்மளை பாதிக்குது. அப்போ பார்த்தான்னு சொன்னால் என்ன பண்ணணும்னே தெரில. 95 வருஷம் ஏற்பட்டது இந்த பரவச நிலை. 96 வரைக்கும் நீடிச்சுது. 96 அந்த பரவச நிலையை தூக்கி போட்டேன். 96 பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் இந்த என்லைட்டன்மெண்ட் ஏற்பட்டது வந்து 2006, 10 வருஷம். இந்த 10 வருஷம் என்ன போராடனேன்னு சொல்லி இப்போ கற்பனை பண்ணிட்டு பார்க்க முடியல. போராட்டம் போராட்டம் தான் தெரியுது, என்ன பண்ணினேன் என்னங்கிறதே தெரியல. இந்த ஆனந்த பரவச நிலையும் அடையிறதுக்கு முடியல, அதே நேரத்தில் மனசில் ஒரு நிம்மதியான நிலையும் கிடைக்கல. எல்லா பிரச்சனைகளும் ரொம்ப பாதிக்குது. அப்போ ஒரு கட்டத்தில் என்னென்னு சொன்னால், 2006 ஒரு குறிப்பிட்ட நாள், அதாவது மார்ச் மாதம் 13ஆம் தேதி ஒரு சாயங்காலம் நேரம், ஒரு சாதாரண சின்ன பிரச்சனை. அப்போ என்னதுன்னு சொன்னால், அது வந்து நம்மளை ஒரு பாதிக்குது. ஒரு பெரிய பிரச்சனை கூட, ரொம்ப ஒரு கொசு மாதிரி உள்ள சின்ன பிரச்சனை தான், அது நம்ம மனசை பாதிக்குது. அப்போ என்ன என்ன முடிவுக்கு வரேன்னு சொல்லி சொன்னால், நமக்கு நம்மளை காப்பாற்றிக்கிட்டதுக்கு வேறு வழியும் இல்லை. பிரச்சனையை ஃபேஸ் பண்ணால் வலிக்கவும் செய்யுது. ஏன்னா நம்ம ஒரு கட்டத்தில் என்ன, நம்மளை பிடிச்சி வச்சுக்கிட்டே இருக்கு. நம்ம மனசை நல்லா வச்சுக்கணும் பிடிச்சிக்கிட்டே இருந்து நம்மளை மனசை நல்லா வச்சுக்கணும், எந்த விதையும் நம்மளை பாதிக்காமல் பார்த்துக்கணும், ஒரு ஆனந்த நிலையில் இருக்கணும், நம்மளை நல்லா வச்சுக்கணுங்கிற மாதிரியே அப்படியே முயற்சி தான் ஓடிக்கிட்டே இருந்தது. இப்போ அன்னைக்கு தான் நம்ம முடிவு சொன்னால், இந்த மனசு எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், அதை நம்ம கண்டுக்கிடவே தேவையில்லை, அது எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம் அப்படின்ட்டு சொல்லி நானாக எனக்கு நானே ஒரு முடிவுக்கு வந்தேன். அந்த முடிவுக்கு வந்த நிலையில் என்னாச்சுன்னு சொல்லி சொன்னால், அது ஏதோ ஒரு மாற்றம் எனக்குள்ளே ஏற்பட்ட மாதிரி இருக்குது. ஏன்னா நானாக வந்து எதையுமே ஒன்று இப்படி அடையணும் அப்படி அடையணும்னுட்டு எந்த முயற்சியும் பண்ணாதபடி எது வேணாலும் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டேன். அந்த நிலையில் என்ன சொன்னால், தன்னாலியாமலே ஒரு மாற்றம் ஏற்பட்ட மாதிரி இருக்குது.